பேசுவார். ஐயா, இன்றைக்கி பவானி அம்மானு ஒருத்தவங்களுடைய பிறந்த நாள், அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவாயம். ஐயா, இன்னைக்கு பவானி அம்மான்றவங்களுடைய பிறந்த நாள், அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஐயா, வந்து வாழைப்பழம் ஸ்வீட்டு முன்னாடி இருக்கு, வந்து எல்லாரும் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வாழைப்பழம் ஸ்வீட் தரேன். ஐயா, பிளேட் எடுத்துடும், பிளேட் எடுத்துட்டு வாங்க தாத்தா. இப்போ வாங்கிட்டு வாங்க. சாப்பாடு வாங்கிட்டு எல்லாரும் ஸ்வீட் வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. முன்னுக்கு இருக்கு. இந்தாங்க இந்தாங்க, சமயம் இந்தாங்க. ஐயா, இன்னைக்கு பவானி அம்மான்றவங்களுடைய பிறந்த நாள், அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. அவங்க எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு சிறப்பாக வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மோரா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயா, ஸ்வீட் வாழைப்பழம் முன்னுக்கு இருக்கு, தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்பலங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயா, வாழைப்பழம் வாங்கிட்டு போயிரு. ஐயா, பவானி அம்மா உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்க தான் இந்த உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம வேணா மோர் கொடுக்குவா? ஐயா, அதே வாங்க வாங்கிக்கோ. வர 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 சார், வர. ஐயா, வரேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா, ஸ்வீட் வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம்
சுற்றுவாத்தில் ஒரு வீடியோ எடுத்துட்டா சரியா போயிடுது. சம்மர் கொஞ்சம் மோர் கொஞ்சம் ஊற்றலாம். வெயிட் பண்ணுங்க, லட்டு வாழைப்பழம் அன்னைக்கு பவானி அம்மான் ஒரு அம்மா பிறந்த நாள், அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பார்த்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வாழைப்பழம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போயிடுங்க. இதை வச்சுட்டு வாங்க, இந்தாங்க காத்துல பறக்குது. ஃபுல் பண்ணிட்டா? நல்ல சாம்பார் வாங்கிக்கிறீங்களா? இந்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வாழைப்பழம் ஸ்வீட் வாங்கிட்டு போங்க. ஐயா கொஞ்சம் நேரம் இருங்க, அப்பளங்க கையில் வாங்கிக்கோங்க, காத்துல பிறந்துடும். வச்சுட்டு வரீங்களா? வச்சுட்டு வாங்க, வச்சுட்டு வந்து வாங்கிக்கோங்க. ஐயா வாங்க வாங்கிக்கோங்க. எல்லாம் போயிட்டு இருக்க ஆளை காணும். யாரும் எங்கயாவது மகேஸ்வர பூஜா சொன்னாங்க. உங்க இடத்துல எப்படியும் ஒரு 50 பேர் இருப்பாங்க. சேலம் போயிட்டாங்களா? 10-15 பேர் கூட காணும். இந்த ஒரு இடமே 50 பேர் இருப்பாங்க. சிவாய நம இந்தாங்க வாங்கிக்கிறேன். ஸ்வீட் பழம் வாங்காத வாங்கிட்டு போங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாருங்க சாம்பார் மட்டுமா? வேணும் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, ஸ்வீட் பழம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டீங்களா? தாத்தா இருங்க, ஸ்வீட் பழம் வாங்கிட்டு போங்க. சாமி நீங்க வாங்கிட்டீங்களா? சாமி கட்டு இல்லாதனால நீங்க சாதுவா? எந்த ஊர் நீங்க? பெரிய பார்த்தது இல்லையா? வாங்க தாத்தா, எங்க தட்டலாம், எங்க போயிட்டு வரீங்க? இடம் மாத்திட்டு நேத்து எதிரில் வந்தீங்களா? கூப்பிட்டேனா? சைக்கிள்ல வந்தீங்களா? சாப்பிட்டு வந்தேன்னு சொல்ல அங்க போய் ஆசிரமம்ல. நேத்தா நேத்தா நேத்து ஆசிரமம்ல போயிட்டு சாப்பிட்டு எதிரில் வந்தீங்களா தாத்தா? கூப்பிட்டேனே முந்தானத்தா. சரி சரி மோர் ஊற்றுவாங்கல்ல? நாங்கள் பழம் ஸ்வீட் வாங்கிக்கோங்க. முன்னுக்கு வந்து போயிட்டு வாங்க. Thank you.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வச்சுட்டு வாங்க, வாழைப்பழம் ஸ்வீட் வாங்கிக்கோங்க. மோரா பாத்திரம் குறைச்சிட்டீங்களா? கட்டி திருவோடுக்கு வந்ததுலேருந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக தான் பிடிக்கும். அந்த பக்கெட்டு நல்லா இருந்தது. கொஞ்சம் இருங்க, வாழைப்பழம் ஸ்வீட் வாங்கிக்கோ, இருங்க கொடுத்துட்டு. சாமி இந்தாங்க வாங்கிக்கோ. சாமி இந்தாங்க. லட்டு உடையாத கொடுக்கறது தான் பெரிய ரிஸ்க். பழப்பழம் வாங்கிட்டீங்க, லட்டு வேணுமா? தாத்தா நீங்க வாங்கலையா பழம்? தரேன் தரேன் சாமி, யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் தரேன் உங்களுக்கு. தட்டு வாங்கி தர வரைக்கும் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ல கொடுப்பேன். ஐயா இன்னைக்கு பவானி அம்மானு ஒரு அம்மா பிறந்தனால அவங்க குடும்பம் தான் உணவு கொடுக்குறாங்க. அந்த அம்மா அந்த அம்மா குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். தர சாமி இருங்க, வெயிட் பண்ணுங்க. டைம் இல்லை சாமி, கொஞ்சம் பேருக்கு மட்டும் தட்டு வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டைம் இல்லை, பார்ப்போம் இன்னைக்கு நாளைக்கு வாங்கி கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். மோர் 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 மோரா பழம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டீங்களா? சரி கொஞ்சம் இருங்க, பழம் ஸ்வீட்டு தரேன். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். திறந்து வேற வச்சா ஏதாவது குரங்கு வந்து உள்ள போந்து அது வேற மூடி மூடி திறந்துகிட்டு இருக்கிறதா இருக்கு. பார்த்தா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் லட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டைம் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஒரு அம்மா பிறந்த நாள், பவானி அம்மான்னு. என்னாச்சு? கொஞ்சம் இன்னைக்கு பவானி அம்மான்னு ஒரு அம்மா பிறந்த நாள், அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. ஸ்வீட் வாழ்க்கம். ஓம் நம சிவா. ஐயா அப்பளம் வாங்கினீங்க? சரி சரி. சிவாய நமக்கு. இன்னைக்கு பவானி அம்மானு ஒரு அம்மாவுக்கு பிறந்த நாள், அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்க நேத்து வந்தீங்க? அப்புறம் ஆளை காணா இந்த அப்பளம் வேண்டாமா? கொஞ்சம் தாங்க சமயம் இந்தாங்க. ஸ்வீட் என்ன?
என்ன வேணும் தாத்தா? வந்து வாங்கிக்கோங்க, போதுமா சாமி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஸ்வீட் வாழைப்பழம் முன்னாடி இருக்கு தரேன். கொஞ்சம் வாங்கி சாம்பார் ரசம். சரி, சாம்பார் மோர் வந்துட்டு நல்லா ஊற்றுவோம், வளர்த்துக்கு நல்லா ஊற்றுவோம். கோவா பூவாவா வேணும்? நேற்று முள்ளங்கி சாம்பார் நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. மோரை ஊற்றுங்க. ஆனால் முள்ளங்கி தான் பிடிக்காதுல்ல. மோரை ஊற்றுங்க, இதில் குழம்பு ஊற்றுங்க. இங்கே நிறையா ஊற்றுங்க. மோரை கரைச்சி அடிக்க வேண்டாமா? இல்லைங்க, ஸ்வீட்டு அப்பளம்லாம் இருக்கு, ம், வாழைப்பழம்லாம் இருக்கு. சரவணன் வாங்க, ஸ்வீட் வாங்கிக்கோங்க. சாமி வாங்க, கொஞ்சம் ஸ்வீட் வாங்கின்னு போயிடுங்க. தான் வா 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 வா. அவருக்கு சார் நீங்க வாங்கிட்டீங்களா? என்ன படிக்கிறாரு அவரு? இப்படி எங்க போனாரு, எங்க போனாருன்னு தெரியல. சரி சரி சரி. ஸ்வீட் பழம் அவர் கொடுக்குறேன், இந்தாங்க லட்டு. வாழைப்பழம் கொடுக்குறேன், வாங்கி வச்சுருங்க. வந்தாருன்னா கொடுத்துருங்க. மூடி வைங்க, ஏதாவது குரங்கு வந்து எத்தனை போ. இந்தாங்க இதை எடுத்துகிட்டு வந்துடுவான். ஆ, வேந்துச்சு, பரவாயில்ல, விடு. முன்ன போயிட்டு போயிட்டு அதான் போயிட்டு ஒன்னு ஒன்னா போயிட்டு எடுத்துட்டு வர்றது கஷ்டமா இருக்கு தாத்தா. வைக்கிறதுக்கு இங்க இடமும் இல்ல. அதான் ஒரு பத்து பத்தா அங்க ரெடி பண்ணி வச்சுட்டா ஈஸியா கொடுக்கறது, ஈஸியா இருக்கு. அதான் அதான் சிவாயினமா. இன்னைக்கு பீன்ஸ் கேரட்டு சாப்பிடுங்க, இன்னைக்கு சாம்பார் சாப்பிடுங்க. கத்திரிக்காய் இல்ல சாமி, கத்திரிக்காய் இருந்தா சாப்பிடுன்னு சொல்லுவா உங்கள. முருங்கைக்காய்லாம் இருக்கும். ஸ்வீட் வாழைப்பழம் அப்பளம் தாங்க. ஸ்வீட் வாழைப்பழம் வாங்கிட்டு போங்க, சாப்பிடுங்க. ஸ்வீட் மட்டும் தரவா? ஏன், வாழைப்பழம் பிடிக்காதா? அப்பளம் வாங்கிட்டீங்களா? ஏன்
ஒவ்வொரு நாள் மூணு செட்டு இருக்காங்க நமக்கு சமையல் மாஸ்டருங்க. ஓ யார் வராங்களோ ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கை பக்குவோம். சிவாய நமஹ. அவசரமே படாதீங்க, பொறுமையா, ஏன்னா கொதிக்குது, கையில சூடு பட்டுச்சுன்னா சிரமம் வந்துடும். வந்துருச்சு உங்களுக்கு இல்லைன்னா அப்பளம் வாங்கிட்டீங்க தானே, அப்பளம் கொடுத்துருவோம். உள்ள போடுங்க, ஊரி நல்லா தசம் சாப்பிடு. சாதம் கம்பெனி நல்ல நீங்க இதுல சாதம் வாங்கிட்டு இன்னொரு கப் வச்சிருக்கு, அதுல சாம்பார் வாங்க போறீங்கன்னு நான் நினைச்சேன். அறுக்கும் போது கத்தியில வந்துருக்கு. அதே கட் பண்றாங்கல்ல, சரி சாம்பார் என்ன பண்றது, சின்ன பசங்களை விட மோசமா இருக்கிறேன். சின்ன பசங்க தான் எனக்கு புட்டுடிச்சு வேணான்னு வாங்க, சின்ன பசங்க புட்டுடிச்சு எனக்கு வேணான்னு வாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் வாழைத்தோப்பு வச்சிருக்காரு, அவர்கிட்ட சொல்லிதான் வாங்கிட்டு வரோம். நாளைக்கா? நாளைக்கு வெரைட்டி சாப்பாடுங்கய்யா. இந்தாங்க இந்தாங்க வீட்டு வாழைப்பழம் இந்தாங்க கொடுத்துடலாம், அடுத்த வாரத்துல கொடுக்கும்போது கண்டிப்பா கொடுத்துட்றேன். சுச்சுவேஷன் அமையல, வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா, கொஞ்சம் கொஞ்சமா சாம்பார் கமகமா இருக்கும். எப்ப பார் மோரே சாப்பிடுங்க சாமி, மோருக்கு ஒரு ஓய்வே இல்லையா? எடுத்துட்டு வாங்க, ஏதாவது வாங்கிட்டு வாங்க பக்கத்துல. அதுக்கப்புறம் பக்கத்துல விட்டு வாங்கிட்டு வாங்க, நிறைய பேர் ரெண்டு மூணு வச்சிருப்பாங்க பாருங்க. Thank you.
விட்டு 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 காத்து அதிகமாக காத்து அடிக்குது. பாருங்க போதுமா இருங்க வெயிட் பண்ணுங்க வாழைப்பழம் ஸ்வீட்டு ஸ்வீட் தர வாங்கிட்டு போ வெயிட் பண்ணுங்க முன்னாடி எந்த ஊரு நீங்க லோக்கல்ல இருக்கவங்களாம் வந்துட்டா சாமியார்களுக்கு நான் இவங்க எப்படி சாப்பாடு கொடுக்குறது அப்படியா எந்த ஊர் நீங்க வந்திருக்கீங்களா அப்படியா நீங்க வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட் எல்லாம் போட்டு எப்படி சாமியார் தெரியுது அப்படியா சரி 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 அது உள்ள வச்சுக்கோங்க டெய்லியும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்க வைக்க மாட்டீங்க கொஞ்சம் சாம்பார் மோர் சேர்த்து ஊத்துவா பாருங்க அப்பளம் பழம் வெயிட் பண்ணுங்க சாமியாரங்க வாங்கிட்டோம் நீங்க வெயிட் பண்ணுங்க மோர் கொஞ்சம் ஊத்துவா மோர் இதுலயே ஊத்துவா அதுல ஊத்துவா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க எனக்கு புரியாது மாத்தி விட்டுனா கஷ்டப்பட்டுக்கிறீங்க இதுல வச்சிடறேன் ஐயா பாருங்க ஒரே மூணு மூணுன்னு சொல்றாரு காது கேட்க மாட்டேங்க சத்தமா சொன்னாதான் நம்ம கேக்குது வாழைப்பழம் ஸ்வீட் நன்றி
வாழைப்பழம் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே வாங்கினீங்களா? பாத்திரம் எடுத்துருவாங்க. கொடுங்க கொடுங்க ஐயா. சாமியாருங்களுக்கு தான் வாங்கம்மா, வந்து வாங்கிக்கோங்க. ஒன்னே வந்தா முன்னாடி வந்து வாங்கிக்கோங்க, இல்ல சாமியாருங்க வாங்கிட்ட பிறகு வாங்க. நீங்க அவங்க கூட லைன்ல வராதிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அதே ஒரு சிலருக்கு அது பிடிக்கல அது, சரியா? ஒரு சில சாதுக்கள் வந்து இடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆமா, அதனால ஒன்றும் நீங்கள் முன்னாடி வாங்கிக்கோங்க. என்னங்கம்மா சாப்பிட்டீங்களா? சரி வாங்க. இதை சாப்பிட்டேன். பக்கத்துலேயே தண்ணி இருக்கு, உங்களுக்கு வசதியாக இருங்க. ஸ்வீட் தரேன். மோர் மட்டுமா ஸ்வீட்டு வாழைப்பம். சாம்பார் மோரா ஸ்வீட் வாழைப்பம் கையில் வாங்கிக்கோங்க. இருங்க, அப்பளம் வாங்கிக்கோங்க. எடுக்கும் போதே உடஞ்சிருச்சு. என்ன சொல்லுங்கப்புறம் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்றாரு? நான் வேற பார்த்து தூங்குறாங்க. அப்படியா சொல்றாரு? எங்க உங்க பிளேட்டு?
சும்மா சொல்லாதீங்க, என்ன பண்ணுங்க சும்மா இல்லையா? பத்தாது, ஒரு கப்பு சாதம் போட்டுட்டு ஒரு கரண்டி சாம்பார் எப்படி பார்த்தோம் சொல்லுங்க. இந்தாங்க அப்பளம். இந்தாங்க ஸ்வீட்டு வாழைப்பழம். ரசம் ரசம் கிடையாது, மோர் தான் இருக்கு. ஊத்துட்டா வாழைப்பழம் ஸ்வீட் இருந்தாங்க எல்லாருக்குமே கொடுக்குறேன். ஏன் அது எங்களுக்கு கொடுங்க. வேண்டாம்மா, ஸ்வீட் வாழைப்பழம் வாங்கிட்டீங்களா? வாழைப்பழம் வாழைப்பழம் வேணுமா? நம்ம சந்தோஷமா குத்துட்டு வரணும் சார். சாமி எங்க நீ தாழ காணா? என்னாச்சு பக்கத்துல? எதுவும் போக வேண்டியதானே? ஜிஹெச் போக வேண்டியதானே? பக்கத்துல இருக்க சரியாயிச்சா? நான் வெளியிலே படுக்கிறீங்களா? அந்த காத்து சாமி. ஆமா ஆமா ஆமா, இப்ப ஒரு மாதிரி குளிர் காத்து மாதிரி தான் அடிக்குது. வெடிக்காலம் 2 மணிக்கும் பிறகு அந்த மாதிரி காத்து இருக்கு. ஆமா ஆமா ஆமா. கட்டி கட்டியா போடாது பா, சாதத்தை உடைச்சி இது பண்ணி போடு. சொல்லுமா
உடைச்சு போடியா, கீழே விழுந்துடும். மத சாமியாரங்களை கூட அப்புறம் கூட உங்களுக்கெல்லாம் சாமியாரங்களை கூட ஐயா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எல்லோ ஷர்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. தட்டு கிடையாது நம்ம கிட்ட, நீங்க நின்னீங்கன்னா வேஸ்ட் சார். மா முதல் சாமியாரங்களை கொடுப்பா, அவங்களை கொடுத்துட்டு அப்புறம் கொடுப்பா. வாங்க சாமி, நல்லா இருக்கீங்களா? ஒரு பிளேட் குரங்குக்கு ஒரு பிளேட் வச்சிருந்தா அது ஒண்ணு இங்க இங்கேயே நீ ஏன் வைக்கிற? அப்புறம் இவங்கள வர விடாத, அது தூரமா வைக்கிறதானே.